ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டி அதில் இந்தியாவில் நிர்வாக அமைப்பு அப்படின்ற லெசன் இது வந்து யூனிட் சிக்ஸில் இருக்க டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இது வந்து பாலிட்டியில் டிஎன்பிஎஸ்சியில் இம்பார்ட்டண்ட் லெசன் இந்த லெசனுக்கான ரீடிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் டீச்சிங் வீடியோ சீக்கிரமே ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ புதுசாக படிக்கிறீங்க இல்லை ரிவைஸ் பண்ணுறீங்க அல்லது எந்த பாயிண்ட்ஸும் மிஸ் ஆகாமல் இந்த லெசனை உதற கேட்டுக்கிட்டே நீங்கள் நோட்ஸு புக்கில் மார்க் பண்ணிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தியாவில் நிர்வாக அமைப்பு கற்றலை நோக்கங்கள் அரசு துறையின் நிர்வாக அமைப்பு திறம்பட செயல்பட தேவையான அறிவு திறன் மதிப்பீடு குறித்து அறிதல் அரசு நிர்வாக அமைப்பு வழங்கும் வேலை வாய்ப்புகள் குறித்த தகவல்களை மாணவர்களுக்கு வழங்குதல் இந்தியாவின் நிர்வாக அமைப்பை புரிந்து கொள்ள உதவுதல் மத்திய அளவில் இந்திய நிர்வாக அமைப்பின் செயல்பாடுகளையும் மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதில் அவற்றின் பொறுப்புகளையும் அறிதல் மாறிவரும் அரசு சந்தை பொருளாதார சூழ்நிலையில் இந்திய நிர்வாகத்திலும் சிக்கல்களை புரிதல் இந்திய நிர்வாகத்தின் வரலாற்று பரிணாமம் சமூக பொருளாதார அரசியல் கலாச்சார மற்றும் உலக சூழல் போன்ற பொருத்தப்பாடுகள் புரிதல் நெக்ஸ்ட் இந்தியாவில் நிர்வாக கட்டமைப்பு இந்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்கள் மண்டலங்கள் மாவட்டங்கள் ஜில்லா பரிஷத்து மாவட்டங்கள் அதுக்கு கீழே வந்து பட்ட மாவட்டங்களுக்கு கீழே நாலாக பிரிக்கிறாங்க வட்டங்கள் அதாவது தாசில் மாநகராட்சிகள் அப்படின்னா மாநகர் அல்லது பாலிக்கா நகராட்சிகள்னால் நகர்பாலிக்கா நெக்ஸ்ட்டு பேரூராட்சிகள்னால் மாநகர் பாலிக்கா ஓகேவா இந்த வட்டங்கள் அப்படின்றத எப்படி என்ன அது கீழே என்ன இருக்குன்னா கிராமங்கள் கிராம பஞ்சாயத்து அப்புறம் இந்த நகராட்சிகளுக்கு கீழே தான் இந்த மாநகராட்சிகள் பேரூராட்சிகளுக்கு கீழே பார்டுகளாக பிரிக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு இந்திய நிர்வாகத்தின் தற்போதைய நிலை இந்தியாவின் அரசமைப்பானது மையப்படுத்தப்பட்ட நிர்வாக அமைப்பையே வழங்குகிறது அரசு வகைமைகளில் பணியாளர் இரண்டு உயர்நிலை நிர்வாகங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் ஒன்று மத்திய அரசு நிர்வாகம் இரண்டு மாநில அரசு நிர்வாகப் பணிகள் அனைத்தும் மத்திய அரசின் மாநில அரசு நிர்வாகப் பணிகள் அனைத்தும் மத்திய அரசின் மேலாண்மைக்கு கட்டுப்பட்டவைகள் தாராளமயமாக்கல் என்பதன் பொருள் அதிகார வர்க்கம் அதிக வேலைவாயு வேலைப்பளுவில் இருந்து விடுபடும் என்பதல்ல மாறாக தனியார் துறை மீதான அரசு கட்டுப்பாடுகளை குறைப்பதாகும் அதே நேரத்தில் கொள்கை உருவாக்கம் மற்றும் கொள்கை அமலாக்கம் ஆகியவற்றில் அண்மை காலத்தில் அதிகம் மையப்படுத்தும் போக்கினை நாம் காண்கிறோம் மக்களாட்சி சமதர்மம் மற்றும் கலப்பு பொருளாதார அமைப்புக்காக பணியாற்றிய இந்திய நிர்வாக அமைப்பின் கரங்களில் தற்போது அதிக தனியார் மயமாக்க மேலும் அதிக மையப்படுத்தப்பட்ட வரி அமைப்புக்காகவும் பணியாற்றும் பொறுப்புகள் அளிக்கப்பட்டுள்ளன இப்புதிய ஏற்பாடே தற்போது புதிய அரசு மேலாண்மை என்பிஎம் என அழைக்கப்படுகிறது இந்தியாவில் நிர்வாக அமைப்பு மாறிவரும் பொருளாதார கட்டமைப்பிற்கு ஏற்றவாறு தன்னை தகவமைத்து கொள்ள வேண்டும் இந்திய பொருளாதாரம் தனது உள்நாட்டு சந்தை உள்ளூர் தனியார் நிறுவனங்களுக்கும் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் திறந்துவிட வேண்டும் வணிக முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் அரசு முதலீடுகளை திரும்ப பெறுதல் வரி விதிப்பை மையப்படுத்துதல் மானியங்களை நீக்க நடவடிக்கை எடுக்க இந்திய நி நிர்வாக அமைப்பு ஈடுபட வேண்டும் நெக்ஸ்ட் தனியார் மயமாக்கலின் எதிரொலியாக சுரங்கம் துறைமுகம் பெட்ரோலியம் விமான போக்குவரத்து போன்றவை அமைப்பு ரீதியாக தனியார் மயமாக்கப்பட்டுள்ளன அந்நிய முதலீட்டுக்காக பன்னாட்டு நிறுவனங்களையும் உள்நாட்டு தனியார் முதலீடுகளையும் எல்லாம் சேர்த்துள்ளது மேலும் இந்திய அதிகார வர்க்கம் சர்வதேச அமைப்புகளான உலக வங்கி உலக வர்த்தக அமைப்பு மற்றும் சர்வதேச நிதி ஆணையம் போன்றவற்றின் வழிகாட்டுதல்களையும் பின்பற்ற வேண்டியுள்ளது இந்த வழிகாட்டுதலின்படியே கீழ்கண்ட ஒழுங்குமுறை ஆணையங்கள் இந்தியாவில் உருவாக்கப்பட்டன அவை இந்திய காப்பீடு மற்றும் ஒழுங்காற்று மற்றும் வளர்ச்சி முகமை ஐஆர்டிஏ இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் டிஆர்ஏஐ ட்ரயா அப்புறம் இந்திய போட்டிகள் ஆணையம் சிசிஐ ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி ஆணையம் பிஎஃப்ஆர்டிஏ இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் எஸ்சிபிபிஐ செபி மேலும் புதிய ஒழுங்குமுறை ஆணையங்களை உள்கட்டமைப்பு அரசு சுரங்கம் ஆகிய துறைகளில் தொடங்கவும் ஆலோசனைகள் நடந்து வருகின்றன இவ்வகையான சீர்திருத்தங்கள் வரி நிர்வாகத்திலும் தொடர்கின்றன உதாரணமாக மதிப்பு கூட்டு வரி வேட் மற்றும் பொருள்கள் மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி குறிப்பிடலாம் நெக்ஸ்ட் அமைச்சகம் துறைகள் வாரியங்கள் மற்றும் ஆணையங்கள் ஒன்றிய அரசு அமைச்சகம் அல்லது துறைகள் ஒன்றிய தலைமைச் செயலகம் என்பது இந்தியாவிற்கான கொள்கைகள் உருவாக்கம் முக்கிய அமைப்பாகும் மத்திய தலைமைச் செயலகம் என்பது பல அமைச்சகங்களையும் துறைகளையும் உள்ளடக்கியதாகும் இவை அனைத்தும் அவற்றின் செயல்பாடுகள் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது அமைச்சகத்தின் கட்டமைப்பு மத்திய அரசாங்கத்தின் அமைச்சகம் மூன்று அடுக்குகளை கொண்டது ஃபர்ஸ்ட் அரசியல் தலைமை அமைச்சகத்தின் அரசியல் தலைமை என்பவர் கேபினட் அமைச்சராகவோ துணை அமைச்சராகவோ இருக்கலாம் சில நேரங்களில் தனி பொறுப்பு கொண்ட துணை அமைச்சராகவும் இருப்பார் நெக்ஸ்ட் செயலகம் செக்ரட்டரியட் இதன் தலைவர் செயலாளராக இருப்பார் இவர் குடிமை பணி சார்ந்த அதிகாரி ஆவார் செயலாளருக்கு உதவி புரிய இணைச் செயலர் கீழ்நிலைச் செயலர் துணை செயலர் போன்றோர் இருப்பர் நெக்ஸ்ட் நிர்வாக அமைப்பு டைரக்டரேட் இதன் தலைவர் இயக்குனர் தலைமை இயக்குனர் தலைமை ஆய்வாளர் ஐஜி ஆணையர் மற்றும் தலைமை கட்டுப்பாட்டாளர் போன்ற பெயர்களால் அழைக்கப்படுவர் இதோட தலைவர் அப்புறம் ஒவ்வொரு அமைச்சகமும் பல துறைகளாக பிரிக்கப்படும் ஒவ்வொரு துறையும் பல பகுதிகளாக பிரிக்கப்படும் தொகுதி பகுதிகளாக பிரிக்கப்படும் பகுதிகள் கிளைகளாக பிரிக்கப்படும் கி கிளைகள் பிரிவுகளாக பிரிக்கப்படும் ஃபஸ்ட்டு வந்துட்டு துறை துய துறை யார்னா செயலாளர் தொகுதி அந்த துறை வந்து தொகுதிகளாக பிரிக்கப்படும் அதை யார் பார்ப்பாங்கன்னா இணைச் செயலாளர் அப்புறம் அந்த தொகுதி வந்து நிறையா பகுதிகளாக பிரிக்கப்படும் அதை யார் பார்ப்பாங்கன்னா துணை செயலாளர் அப்புறம் அந்த பகுதி வந்து நிறையா கிளைகளாக பிரிக்கப்படும் அதை யார் பார்ப்பாங்கன்னா கீழ்நிலை செயலாளர் அந்த கிளை வந்து நிறையா பிரிவுகளாக பிரிக்கப்படும் அதை யார் பார்ப்பாங்கன்னா பிரிவு அலுவலர் நெக்ஸ்ட் இந்திய அரசு அலுவல் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றின்படி அமைச்சகமும் துறைகளும் பல்வேறு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது மத்திய தலைமைச் செயலகம் மத்திய ஆட்சியின் அனைத்து அமைச்சகமும் அமைச்சகம் மற்றும் துறைகளின் ஒட்டுமொத்த தொகுப்பை மத்திய தலைமைச் செயலகம் என்று அழைக்கப்படுகிறது அரசமைப்பின் உறுப்பு எழுபத்தி ஏழின் படி குடியரசுத் தலைவர் பல்வேறு அமைச்சகத்திற்கு பணியை ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் பெற்றுள்ளார் மத்திய தலைமைச் செயலகத்தின் பணிகள் அமைச்சர்களின் கொள்கையாக்கம் மற்றும் நாடாளுமன்ற செயல்பாடுகளில் உதவி புரிதல் சட்டங்கள் வரைதல் விதிகள் மற்றும் கொள்கைகளின் செயல்முறைகள் திட்டமிடல் திட்ட உருவாக்கம் அமைச்சகத்தின் செலவினங்கள் மற்றும் நிதிநிலை அறிக்கை சார்ந்த பணிகள் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதை மேற்பார்வையிடுதல் கட்டுப்படுத்துதல் அமைச்சகம் மற்றும் துறை பணியாளர்களின் பணிகளை மேற் மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை உருவாக்குதல் அமைச்சகத்தில் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து மேற்பார்வையிடுதல் மற்றும் மாநில நிர்வாகத்துடன் தொடர்பில் எடுதல் நெக்ஸ்ட் அமைச்சரவை செயலகம் கேபினெட் செக்ரட்டேரியட் அதோட பணிகள் வந்து அமைச்சரவை செயலகம் பிரதமரின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிறது இதன் நிர்வாகத் தலைவர் அமைச்சரவை செயலாளர் கேபினெட் செக்ரட்டரி ஆவார் அவரே இந்திய குடிமை பணி அலுவலர்களின் தலைவராக கருதப்படுகிறார் இந்திய அரசு அலுவல்கள் ஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சட்டப்படி அமைச்சரவைச் செயலகத்தின் பணிகள் மற்றும் செயல்பாடுகள் நிர்ணயிக்கப்படுகின்றன அவை வருமாறு தலைமைச் செயலகம் அரசு கொள்கை முடிவு எடுப்பதில் அமைச்சகத்திற்கிடையேயான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துதல் அமைச்சகங்கள் அல்லது துறைகளிடையே காணப்படும் வேறுபாடுகளை களைதல் செயலக நிலை குழுக்கள் அல்லது தற்காலிக குழுக்கள் மூலம் ஒருமித்த கருத்து உருவாக்குதல் ஆகிய வழிகளில் அமைச்சரவைச் செயலகம் அரசுக்கு உதவுகிறது நாடு முழுவதும் நெருக்கடிகளை சந்திக்கும் காலங்களில் மேலாண்மை செய்தல் அத்தகைய காலங்களில் பல்வேறு அமைச்சகங் ரகங்களை ஒருங்கிணைத்தல் நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்குது அமைச்சரவை செயலகத்தின் அமைப்பு முறை அமைச்சரவை செயலகத்தில் மூன்று முக்கிய பிரிவுகள் ஃபஸ்ட்டு குடிமை பிரிவு நெக்ஸ்ட்டு இராணுவ பிரிவு நெக்ஸ்ட் நுண்ணறிவு பிரிவு ஃபஸ்ட்டு குடிமை பிரிவு இப்பிரிவு மத்திய அமைச்சரவைக்கு ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்கும் நெக்ஸ்ட்டு இராணுவ பிரிவு பிரிவு அமைச்சரவையின் இராணுவ குழு செயலக உதவிகளை வழங்குகின்றது நெக்ஸ்ட்டு நுண்ணறிவு பிரிவு இப்பிரிவு அமைச்சரவையின் கூட்டு புலனாய்வு குழு சார்ந்த செயல்பாடுகளை கையாளுகிறது நெக்ஸ்ட்டு பிற அமைப்புகள் ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவு ரா பாதுகாப்பு இயக்குனர் சிறப்பு பாதுகாப்பு குழு எஸ்பிஜி கூட்டு நுண்ணறிவு குழு இயக்குனர் பொதுமக்கள் குழு குறைகள் டிஜிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேசிய ஆணையம் ரசாயன ஆயுத ஒப்பந்தங்கள் இது எல்லாமே வந்து இதில் வரும் பிற அமைப்புகளில் வரும் நெக்ஸ்ட் அமைச்சரவை குழுக்களுக்கு ஆதரவு அமைச்சரவை செயலகம் அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்களுக்கு கீழ்க்காணும் உதவிகளை வழங்குகிறது ஃபஸ்ட் பிரதமரின் ஆணைப்படி அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்களின் திட்டங்களை ஒருங்கிணைத்தல் கூட்ட நேரல்களை முடிவு செய்து சுற்றுக்கு அனுப்புதல் கூட்டப்பொருள் தொடர்பான கோப்புகளை தயார் செய்து சுற்றுக்கு அனுப்புதல் பிரதமரின் ஒப்புதலுக்கு பின் கூட்ட விவாதங்களை தொகுத்து அனுப்புதல் அமைச்சரவை மற்றும் அதன் குழுக்கள் எடுத்த முடிவுகள் நடைமுறைப்படுத்தப்படுவதை படுத்துவதை மேற்பார்வையிடுதல் அமைச்சரவை கூட்ட ஆவணங்களை அமைச்சரவை செயலக பாதுகாப்பில் பராமரித்தல் எக்ஸ்ட்ரா அமைச்சரவை செயலாளர் இந்தியாவில் அமைச்சரவை செயலாளர் அலுவலக பதவியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இந்தியாவின் முதல் அமைச்சரவை செயலாளர் என் ஆர் பிள்ளை ஆவார் என் ஆர் பிள்ளை அமைச்சரவை செயலரே அமைச்சரவை செயலகத்தின் தலைவர் ஆவார் இந்திய குடிமை பணிகள் பள்ளிகளில் அமைச்சரவை செயலர் பதவியே உயரியது இதனை இதனால் குடிமைப்பணி அலுவலர்கள் மத்தியில் இவரே முதன்மையானவர் ஆவார் யார்னா அமைச்சரவை செயலாளர் நெக்ஸ்ட் பிரதமர் அலுவலகம் பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் பிரதமர் அலுவலகம் என்பது அவரின் கீழ் பணிபுரியும் பல்வேறு அலுவலர்களை உள்ளடக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு வரை பிரதமர் அலுவலகம் பிரதமரின் செயலகம் என்று அழைக்கப்பட்டது எழுபத்தி ஏழு வரைக்கும் பின்னர் மொராஜி தேசாய் காலத்தில் பிரதமர் அலுவலகம் என்று மாற்றப்பட்டது பிரதமர் அலுவலகம் பிரதமருக்கு செயலக ரீதியான உதவிகளை வழங்குகிறது இதன் தலைவர் பிரதமரின் முதன்மை செயல் செயலர் ஆவார் பிரதமர் அலுவலகம் ஊழல் எதிர்ப்பு பிரிவு மற்றும் பொதுமக்கள் குறைகேட்டல் பிரிவு ஆகியவற்றை உள்ளடக்கியது இவ்வலுவலகம் பிரதமர் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில குடிமை பணி அலுவலர்கள் துணைவியுடன் அரசை ஒருங்கிணைக்கின்றது மேலும் பிரதமர் பிரதம அலுவலக உதவியுடன் தான் இணைந்த அமைச்சகங்கள் ஆளுநர்கள் மற்றும் மாநிலங்களுடன் ஆள் அலுவல்பூர்வ தொடர்பில் இருக்கிறார் நெக்ஸ்ட் மத்திய அரசு உயர்மட்ட நிர்வாகம் ஃபஸ்ட்டு வந்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அமைச்சரவை செயலகம் இந்திய தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி இந்திய கணக்கு தணிக்கைத்துறை நிதி ஆயோக் தேசிய மகளிர் ஆணையம் தேசிய பழங்குடி மக்கள் ஆணையம் பதினைந்தாவது நிதி ஆணையம் சிறுபான்மையோர் தேசிய ஆணையம் காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் முதன்மை அறிவியல் ஆலோசகர் ஆணையம் நெக்ஸ்ட் பணியாளர் நிர்வாகம் பணியாளர் நிர்வாகம் கருத்து பணியாளர் நிர்வாகத்தின் முக்கிய பணி என்பது தொடர்ந்து ஒரு நிர்வாகத்திற்கு தேவையான மற்றும் தகுதி வாய்ந்த பணியாளர்களை வழங்குவதே ஆகும் பணியாளர் நிர்வாகத்தை புரிந்து கொள்வதற்கு அதன் பொருள் மற்றும் தன்மையை அறிந்து கொள்வது மிக அவசியம் நெக்ஸ்ட் நிறுவனத்தின் அனைத்து பணியாளர்களிடையே ஆக்கப்பூர்வமான உறவுகளை உறுதி செய்தல் அதிகபட்ச வளர்ச்சி அடைதல் நிறுவனத்தின் சமூக மற்றும் சட்ட ரீதியான கடமைகளை நிவர்த்தி செய்தல் அடுத்தது வந்து பணியாளர் நிர்வாகத்தின் பரப்பு மற்றும் இல்லை பணியாளர் நிர்வாகம் என்பது ஒரு அமைப்பில் உள்ள அனைத்து விதமான பணியாளர் மேலாண்மைகளை உள்ளடக்கியது இதன் அடிப்படை நோக்கம் மனித வளத்தினை திறம்பட பயன்படுத்தி நிறுவனத்தின் நோக்கங்களை திட்டமிட்டபடி அடைவதாகும் பணியாளர் நிர்வாகத்துறை ஒரு அமைப்பில் உறுப்பினர்களுக்கிடையே சரியான வகையில் உறவுகள் மேம்பட கட்டமைப்பை ஏற்படுத்தல் வேண்டும் மேலும் பணியாளர்களிடையே வேலை செய்வதற்கான உந்துதல் அர்ப்பணிப்பு உணர்வு மற்றும் விசுவாசம் போன்ற பண்புகளை வளர்த்தல் வேண்டும் பணியாளர்களின் சுய லாபம் பேராசை தேவையற்ற பகை உணர்வு ஆகியவற்றை அறவே நீக்குதல் வேண்டும் பணியாளர் நிர்வாகம் பணியாளர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களிடம் சாதகமாக நடந்து கொள்ளுதல் நெப்போட்டிசம் அவர்களிடம் பரிகாரம் பெறுதல் போன்றவற்றை அறவே ஒழித்தல் வேண்டும் நெக்ஸ்ட்டு பணியாளர் நிர்வாகத்தின் பணிகள் பணியாளர் நிர்வாகத்தின் முக்கிய பணிகள் மனிதவளத்தை திட்டமிடுதல் பணியமர்த்தல் பயிற்சி அளித்தல் பதவி உயர்வு ஊதிய கட்டமைப்பு பணியாளர் நலம் நெக்ஸ்ட்டு குடிமை பணிகள் பொருள் மற்றும் சிறப்பு இயல்புகள் சுதந்திரமான நிலையான பாகுபாடற்ற பணியின் நல் அம்சங்கள் வருமானு வருமாறு நம்பகமான பணியாளர் நியமனத்தில் ஊழல் பேர் வழிகள் மற்றும் சொந்த பந்தங்களை நியமிப்பதை தவிர்க்கிறது நிரந்தரமான குடிமைப்பணி மூலம் கொள்கை உருவாக்குவதில் தொடர் நினைவாற்றலும் திறன் காட்டுதல் நிரந்தரமான பாகுபாடற்ற குடிமைப்பணியால் மட்டுமே நீண்ட கால சமூக நலன் விளக்குகளை திட்டமிட்டு அடைய முடியும் அரசியல்வாதிகள் பெரும்பாலும் அரசியல் லாபம் கருதி குறுகிய கால சமூக நலன் திட்டத்திற்கே முன்னுரிமை அளிப்பர் நெக்ஸ்ட் நிலையான குடிமைப்பணி பெரிய நாடுகள் மற்றும் பல்வேறு கலாச்சாரங்களுடைய நாடுகளின் ஒருங்கிணைப்பில் முக்கிய பங்களிக்கிறது மேலும் நாடு முழுவதும் சீரான பொது நிர்வாகத்தை வழங்க இயலும் நிலையான குடிமைப்பணி இதர நம்பகத்தன்மை கொண்ட தொழில்கள் ஒன்றிய நாளடைவில் தனது செயல்களுக்கு அற ரீதியான நெறிகளை உருவாக்கி கொள்ளும் நெக்ஸ்ட் அனைத்து இந்திய பணிகள் மத்திய பணிகள் மற்றும் மாநில பணிகள் இந்திய நிர்வாக அமைப்பின் தனிச்சிறப்பு என்னவெனில் இப்பணிகள் மத்திய மாநில அரசு பணிகளுக்கும் பொதுவான இந்திய தேசிய பணி உருவாக்கப்பட்டதாகும் மத்திய மாநில அரசுகள் இரண்டிலும் இல்லாத நிர்வாகப் பணியாளர்களை கொண்டது இது இவர்கள் எந்த நேரத்திலும் எந்த அரசு பணிக்கும் மாற்றப்படலாம் இந்த அலுவலர்கள் அனைத்து இந்திய அளவில் நியமிக்கப்படுகிறார்கள் ஆனால் பொது தகுதியும் ஒரே ஊதிய விகிதமும் கொண்டவை அவர்கள் இவர்கள் ஊதியம் மாநிலத்திற்கு மாநிலம் மாறுவதில்லை ஒரு சீரான உரிமைகள் சன்மானங்கள் என ஒரு சீரான தகுதியிடம் ஒரு சீரான பணி வடிவத்தினை பெற்றுள்ளது இதர கூட்டாட்சிகள் போன்றே இந்திய அரசமைப்பில் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் மற்றும் பொது பட்டியல் என எனும் அடிப்படையில் பிரிக்கப்பட்டு தமக்கான அரசு பணிகளை நிர்வகித்து வருகின்றன பாதுகாப்பு வருமான வரி அஞ்சல் மற்றும் ரயில் போக்குவரத்து ஆகிய துறைகள் மத்திய அரசு கட்டுப்பாட்டின் கீழ் வரும் இதற்கான பணியாளர்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வருவர் இதே போன்று மாநில அரசு தனக்கென தனியான துறைகளை கொண்டுள்ளது நெக்ஸ்ட் அனைத்து இந்திய பணிகள் அனைத்திந்திய பணிகள் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அனைத்து இந்திய பணிகள் மத்திய மாநில அரசுகளுக்கு பொதுவாக உருவாக்க வேண்டும் என அரசமைப்பு விதிகள் கூறுகிறது அனைத்து இந்திய பணிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மூலம் அனைத்து பணிகளுக்கான நியமன விதிமுறைகள் மற்றும் பணி நிலைமை குறித்து மத்திய அரசு விதிமுறைகளை உருவாக்கலாம் தற்போது இந்தியாவில் மூன்று அனைத்து இந்திய பணிகள் உள்ளன அவைகள் முறையே இந்திய பணி ஐஏஎஸ் இந்திய காவல் பணி ஐபிஎஸ் மற்றும் இந்திய வனப்பணி ஐஎஃப்எஸ் இ ஆப்ப இ காப்ப இ வப்ப பதவி உயர்வு விதிகளின் படியே அனைத்து இந்திய பணிகள் கிளை கடைபிடிக்கப்படுகிறது கடைபிடிக்கிறது நெக்ஸ்ட்டு குடிமைப்பணி தேர்வுகளுக்கான தற்போதைய முறை இப்பணிக்கான போட்டித் தேர்வு மூன்று தொடர்ச்சியான கட்டங்களை கொண்டுள்ளது ஃபஸ்ட்டு குடிமைப்பணி முதல்நிலை தேர்வு நெக்ஸ்ட் வந்து குடிமைப்பணி முதன்மை தேர்வு மற்றும் தேர்டு வந்து நேர்முகத் தேர்வு ஃபஸ்ட்டு குடிமைப்பணி முதல்நிலை தேர்வு இத்தேர்வு இரண்டு தாள்களை கொண்டுள்ளது அவ்விரண்டிலும் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் ஒவ்வொரு தாளுக்கும் தலா இருநூறு மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் பல விடைகள் ஒன்றை தேர்வு செய்யும் விகிதத்தில் இரண்டு தேர்வுகளும் அமைந்திருக்கும் இரண்டு தாள்களுக்கும் தலா இரண்டு மணித்துளிகள் வழங்கப்படும் குடிமைப்பணி தேர்வு சி சாட் தேர்வு ஒரு தகுதி தேர்வாகும் அதில் குறைந்தபட்சம் முப்பத்தி மூணு சதவீதம் பெறுவது அவசியமாகும் கேள்வி தாள்கள் ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழிகளில் அமைக்கப்பட்டிருக்கும் நெக்ஸ்ட்ர பணி முதன்மை தேர்வு முதன்மை எழுத்து தேர்வானது கீழ்கண்ட தாள்களை கொண்டிருக்கும் இரண்டு தேர்ச்சி தாள்கள் தாள் ஒன்று வந்து தாள் அரசமைப்பின் எட்டாவது அட்டவணையில் கூறப்பட்டுள்ள ஏழாவது ஒரு இந்திய மொழியினை தேர்வு எழுதுபவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் இது வந்து முன்னூறு மதிப்பெண்கள் நெக்ஸ்ட் தாள் ஆ இரண்டாவது தாள் ஆங்கிலம் தகுதியை அடிப்படையில் காண மதிப்பெண்கள் தரவரிசைக்கான ஏழு தாள்கள் அடுத்தது தாள் ஒன்று வந்து கட்டுரை இருநூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் தாள் ரெண்டு பொதுத்தாள் ஒன்று இந்திய மரபு மற்றும் கலாச்சாரம் சமூகம் மற்றும் உலக வரலாறு மற்றும் புவியியல் இருநூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் தாள் மூணு வந்து பொதுத்தாள் ரெண்டு ஆட்சி அரசியலமைப்பு அரசியல் சமூக நீதி மற்றும் சர்வதேச உறவுகள் இருநூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் தாள் நாலு வந்து பொதுத்தாள் மூணு தொழில்நுட்பம் பொருளாதார மேம்பாடு பல்லுயிர் சூழல் பாதுகாப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை இதுவும் இரநூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் தாள் அஞ்சு பொதுத்தாள் நாலு அறநெறி நாணயம் மற்றும் கூர்மதி இருநூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் நெக்ஸ்ட்டு தாள் ஆறு விருப்பப்பாடம் தாள் ஒன்று இருநூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் தாள் ஏழு வந்து விருப்பப்பாடம் தாள் ரெண்டு இருநூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் கூட்டுத்தொகை எழுத்துத் தேர்வு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் ஆளுமை சோதனை வந்து இரநூத்தி எழுவத்தஞ்சி மதிப்பெண்கள் மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் தான் வந்து அந்த எக்ஸாம் நடக்கும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அனைத்து இந்திய பணி விதிமுறைகள் அடிப்படையில் இரு வழிகள் நியமிக்கப்படுகின்றன இரண்டு வழிகள் அகில இந்திய பணிக்கு பணியமர்த்தப்படுகின்றன ஃபஸ்ட்டு நேரடி நியமனம் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் யூபிஎஸ்சி நடத்தும் குடிமைப் பணிகள் தேர்வுகள் மூலம் செய்யப்படுகிறது நெக்ஸ்ட் வந்து பணி உயர்வு அரசு துறைகள் பணியாற்றும் அதிகாரிகளை பணி பதவி உயர்வு அடிப்படையில் அனைத்து இந்திய பணிக்கு தேர்வு செய்தல் நெக்ஸ்ட் இந்திய பணி ஐஏஎஸ் இந்திய பணி என்பது இந்திய குடிமை பணியிலிருந்து தோன்றியதாகும் அனைத்து இந்திய பணி என்னும் அளவில் இறுதியில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வந்தாலும் உடனடியாக அவர்களின் எஜமான் மாநில அரசுதான் இந்த அலுவலர்களுக்கான ஊதியம் ஓய்வூதியம் மாநில அரசால் வழங்கப்படும் ஆனால் ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கும் அதிகாரம் அபராதம் விதிக்கும் அதிகாரம் மத்திய அரசிடமே உள்ளது இது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய ஆலோசனையின்படி வழிநடத்தப்படுகிறது மாநில பிரிவின் எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் பணி நியமனத்தின் போதே மாநில பிரிவுகளாக நியமிக்கப்படுகிறார்கள் இருப்பினும் ஒன்று அல்லது இரண்டு பணி காலங்கள் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த மாநில பிரிவு அலுவலர்கள் மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட முடியும் பெரும்பாலான அனைத்து இந்திய பணியாளர்கள் பணிக்காலத்தில் ஒரு முறையாவது மத்திய அரசு பணிக்கு மாற்றப்படும் வாய்ப்பு உள்ளது பலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகளும் இவ்வாய்ப்பு கிடைக்கின்றன மூத்த அதிகாரிகளை செயலகத்துக்கு உள்ளும் வெளியிலும் மாற்றும் நடைமுறை அதிகாரப்பூர்வ நிறுத்தம் என்று கன அதிகாரப்பூர்வ நிறுத்தம் என்று அழைக்கப்படுகிறது த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஐஏஎஸ் இது மத்திய மற்றும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது இப்பணியை சார்ந்த அதிகாரியின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் மாநில அரசால் வழங்கப்படும் ஆனால் அவர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கை ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஆலோசனையின் பேரில் மத்திய அரசால் மட்டுமே எடுக்க முடியும் இந்திய ஆட்சிப் பணி பன்முகத்தன்மை கொண்டது இப்பணியில் அமர்த்தப்படும் அதிகாரிகள் பல்வேறுபட்ட பணிகளை மேற்கொள்வார்கள் ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இந்திய காவல் பணி ஐபிஎஸ் இந்திய காவல் பணியானது சுதந்திர காலகட்டத்திற்கு முன்பே தோன்றியது இப்பணி இந்திய ஆட்சிப் பணியிலிருந்து இரண்டு வழிகள் வேறுபடுகிறது ஃபஸ்ட்டு பெரும்பான்மையான அதிகாரிகள் மாநிலத்திலே பணிபுரிகின்றனர் ஏனெனில் மத்தியில் காவல்துறை சார்ந்த மிகச்சில பணிகளே உள்ளன இவர்களின் ஊதியம் மற்றும் நிலை இந்திய ஆட்சிப் பணியை விட குறைவானது இவர்கள் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இந்திய காவல் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் ஐந்து மாத அடிப்படை பயிற்சி பெற்ற பின்னர் சர்தார் பட்டேல் தேசிய காவல் பயிற்சி நிலையத்தில் ஹைதராபாத்தில் சிறப்பு பயிற்சி பெறுகின்றனர் குற்ற உளவியல் குற்றங்களை கண்டுணர்தல் ஊழல் தடுப்பு மற்றும் பேரிடர் கால செயல்பாடுகள் ஆகியவற்றில் பயிற்சி பெறுகின்றனர் அவர்களுக்கான பாடத்திட்டம் குற்ற உளவியல் குற்றங்களை தடுப்பதற்கான அறிவியல் உபகரணங்களை கையாள்வது ஊழலை தடுப்பதற்கான முறைகள் நெருங்கடி நெருக்கடி கால நிவாரணங்களை கற்றல் ஆகியன உள்ளடக்கியதாக இருக்கும் ஓராண்டு பயிற்சியை நிறைவு செய்த பின்னர் தகுதிக்கான் நிலையினர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் பின்னர் அந்த நபர் காவல்துறை உதவி கண்காணிப்பாளராக நியமிக்கப்படுகிறார் ஆனால் இதற்கு முன் அவர் ஓராண்டு பயிற்சி நிரலை நிறைவு செய்தாக வேண்டும் இக்காலகட்டத்தில் ஓர் இளநிலை அதிகாரி மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்த பயிற்சிகள் வழங்கப்படும் பயிற்சி நிறைவுற்ற பின் உதவி காவல் கண்காணிப்பாளராக ஏஎஸ்பி பணியில் அமர்த்தப்படுகின்றனர் இந்திய காவல் பணி ஓர் அனைத்து இந்திய பணி என்பதால் அவர்கள் மத்திய அரசு கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுகின்றனர் அதே நேரம் மாநில பதவி நிலைகள் அமர்த்தப்படுகின்றனர் இந்திய காவல் பணியானது மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் மேற்பார்வையிடப்படுகிறது நெக்ஸ்ட் இந்திய வனப்பணி ஐஎஃப்எஸ் விடுதலைக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட ஒரே அனைத்து இந்திய பணி இந்திய வனப்பணி ஆகும் நாடாளுமன்ற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றின் கீழ் இது நடைமுறைக்கு வந்தது இதன் ஊதியம் மற்றும் பணி தகுதி மற்ற இரு பணிகளுக்கும் இ ஆப்ப இ காப்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ் கீழானவை ஆகும் இதற்கான தேர்வுகள் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தனியாக நடத்தப்படும் அவை எழுது தேர்வு நேர்முகத் தேர்வு என நிலைகளை கொண்டவை இது அனைத்து இந்திய பணி என்ற போதிலும் அதன் தன்மை பொதுவான குடிமை பணி போன்றதை ஆனாலும் தனிச்சிறப்பு ஆக்கப்பட்டதும் அதிகாரம் கொண்டதுமான இருக்கிறது மக இருக்கிறது இப்பணிகள் பணியாளர் மற்றும் சீர்திருத்தத்துறை மூலம் நிர்வகிக்கப்படுகின்றன அனைத்து இந்திய பணிகளுக்கான நியமனம் ஒழுங்குமுறைகள் பழநிலைகள் ஆகியவற்றை இத்துறையே உருவாக்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நெக்ஸ்ட் நியமனம் பெற்ற நபர்கள் இதர அனைத்து இந்திய மத்திய பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட நபர்களுடன் மூன்று மாத அடிப்படை பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அடிப்படை பயிற்சிகளை நிறைவு செய்த பின்னர் தகுதி நிலை பயிற்சிகளை டேராடூனில் உள்ள இந்திய வனத்துறை பயிற்சி மையத்தில் இரண்டு ஆண்டுகள் மேற்கொள்ள வேண்டும் அங்கு கடுமையான பயிற்சி அளிக்கப்படும் பயிற்சியை தொடர்ந்து அதற்கான தேர்வை தேர்ச்சி பெற்ற பின்னரே பணி ஒதுக்கப்படும் அனைத்து இந்திய பணிகள் போன்ற இந்திய வனப்பணிகளும் பிரிவு அடிப்படையிலான பணி ஆகும் மத்திய பணிகள் ஓராண்டு மாற்றுப் பணியாளராக பணி செய்த பின்னர் அவரவர் பிரிவு மாநிலங்களுக்கு அனுப்பப்படுவர் இந்திய வெளியுறவுப் பணிகள் மத்திய குடிமைப் பணிகள் பகுப்பு ஒன்று பிரிவின் கீழ் வரும் இந்திய வெளியுறவுப் பணிகள் நாட்டு விடுதலைக்கு பின்னர் உருவாக்கப்பட்டவையாகும் இப்பணிகள் முழுமையும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வருபவை அனைத்து இந்திய குடிமை பணிகள் தேர்வுகளில் மேல்நிலை தேர்வுகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மத்திய குடிமை பணிகளிலேயே மிக உயர்ந்த கௌரவமும் தகுதி நிலையும் ஊதியமும் ஆதாயமும் கொண்டவை இந்திய வெளியுறவு பணிகள் ஆகும் இப்பணிகள் நியமிக்கப்படுபவர்கள் உள்நாட்டிலும் அயல் நாடுகளிலும் தூதரங்களிலும் பணியாற்ற கடமைப்பட்டவர்கள் இத்துறை இந்திய வெளியுறவு அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது இந்திய வெளியுறவு பணியாளர்கள் நிர்வாகத்தில் மத்திய பணியாளர் துறையும் பங்கெடுக்கிறது மத்திய நிதி அமைச்சகத்தின் பணியாளர்களையும் நிர்வகிக்கும் இத்துறை வெளியுறவு பணியாளர்களின் பணி வரைகளையும் வரைகளையும் பணி வரைகளையும் ஊதிய அழகுகளையும் இதர நிதி அம்சங்களையும் வரையறை செய்கிறது சலுகைகள் படிகளை பொறுத்தவரையில் இதர துறை பணியாளர்களை விட வெளியுறவு பணியாளர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் ஆவர் அந்நிய நாட்டு படிகள் பெற இவர் தகுதியானவர்கள் இது கீழ்காணும் நிலைகளில் வழங்கப்படுகின்றன ஃபஸ்ட்டு உள்ளூர் வாழ்க்கை செலவு நெக்ஸ்ட் இதர தேவையான செலவுகளுக்கான படிகள் அவர்கள் உள்நாட்டில் பணியாற்றினாலும் அயல்நாட்டில் நாட்டில் பணியாற்றினாலும் உள்நாட்டில் அவருக்கு நிகரான பணியிடங்கள் பணியாற்றும் பணியாளர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட விகிதத்திலேயே அனுமதிக்கப்படும் கூடுதல் செலவினங்களை பணியாளர்களை ஏற்க வேண்டும் அயல்நாடுகளின் பணியிடங்களில் பணியாற்றும் பணியாளர்களின் பிரதிநிதித்துவ செலவினங்கள் அயல்நாடுகளில் ஒரு தனியாக எதிர்கொள்ளும் விகிதத்திலேயே அவரது அலுவலக நிலை தகுதியினால் வழங்கப்படும் நெக்ஸ்ட் இந்திய வெளியுறவு பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் மூன்று ஆண்டுகள் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட காலத்திற்கு அவர் ஒரு மாவட்டத்தோடு இணைக்கப்பட்டு நடைமுறை பணிகளில் பயிற்சி மேற்கொள்வார் மேலும் செயலக பயிற்சியும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பெற வேண்டும் நெக்ஸ்ட் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைப்பு அதிகாரங்கள் பணிகள் மற்றும் விதிகள் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வரலாற்று பார்வை இந்தியாவில் அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாவதற்கான வித்து எப்போது நடப்பட்டது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச் ஐந்து அன்று இந்திய அரசமைப்பு சீர்திருத்தப்பட்ட நாளை குறிப்பிடலாம் அப்போது அரசு அறிவித்த முதல் சீர்திருத்தங்களில் சில நிரந்தரமான அரசு பணிகளுக்கு ஒழுங்குமுறைகளுடன் கூடிய நியமன முறையின் தேவை உணரப்பட்டு இதற்கான நிரந்தர பணி ஆணைய அமைப்பினை உருவாக்க பரிந்துரைக்கப்பட்டது இதன்படி அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்க இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது உற்பத்தி தொண்ணூற்றி அரசி வழிவகுத்தது இதன்படி ஆளுநர்கள் குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசு செயலர் உருவாக்கும் விதிகளின்படி இந்திய அரசு பணியாளர்கள் நியமி நியமனங்களும் கட்டுப்பாடுகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அச்சட்டம் தெளிவுபடுத்தியது சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் தேர்வாணையம் அமைப்பு செயல்பாடுகள் குறித்து பல மாவட்டங்களில் தொடர் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னரும் ஒருமித்த கருத்து உருவாகவில்லை தொடர்ந்து தீர்வுக்கான லீ ஆணையம் என அழைக்கப்படும் ராயல் ஆணையம் உருவாக்கப்பட்டது லீ ஆணையம் தமது அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியது ஒரு சட்டப்பூர்வ அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்திய ஒரு சட்டப்பூர்வ அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதன் படி தாமதமின்றி உருவாக்கப்பட வேண்டும் என ஆணையம் ஆணையிட்டது நெக்ஸ்ட்டு அரசமைப்பு உறுப்புகள் உறுப்பு வந்து முந்நூற்றி பதினஞ்சு ஒன்றிய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் முந்நூற்றி பதினாறு உறுப்பினர் நியமனம் பதவிக்கால வரம்பு முந்நூற்றி பதினேழு தேர்வாணைய தேர்வாணையம் உறுப்பினர் நீக்கம் மற்றும் இடைநீக்கம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்டு முந்நூற்றி பதினெட்டு உறுப்பு முந்நூற்றி பதினெட்டு தேர்வாணையம் உறுப்பினர்கள் ஊழியர்களுக்கான ஒழுங்குமுறைகளை உருவாக்குதல் முந்நூற்றி பத்தொம்பது நடவடிக்கைக்குள்ளாகும் உறுப்பினர்கள் பணியில் தொடர்வதை தடுத்தல் முந்நூற்றி இருபது தேர்வாணையம் பணிகள் முந்நூற்றி இருபத்தொன்னு தேர்வாணையம் பணிகளை விரிவாக்கம் செய்யும் அதிகாரம் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு தேர்வாணையம் செலவினங்கள் முன்னூற்றி இருபத்தி மூணு தேர்வாணையம் அறிக்கைகள் நெக்ஸ்ட் இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது உறுப்பு தொண்ணூற்றி ஆறு சி படியும் உடனடியாக தேர்வாணையம் அமைக்க லீ ஆணையம் ஆணையிட்டதன்படியும் இந்தியாவில் முதல் முறையாக அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைக்கப்பட்டது இந்த ஆணையம் ஒரு தலைவரும் நான்கு உறுப்பினர்களும் கொண்டிருந்தது ஐக்கிய இராச்சியத்தின் உள்துறை குடிமை பணிகள் உறுப்பினர் சார் சர்ராஸ் பார்க்கர் சர்ராஸ் பார்க்கர் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டார் இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது உறுப்பு தொண்ணூற்றி ஆறு சி துணை பிரிவு ரெண்டின் கீழ் வழங்கப்பட்டுள்ள விதிகளின்படி அரசு பணியாளர் தேர்வாணையம் பணிகள் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு உருவாக்கப்பட்டது அரசு பணியாளர் தேர்வாணையம் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு உருவாக்கப்பட்டது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து மேலும் விரிவுபடுத்தப்பட்ட கூட்டாட்சி அதாவது மத்திய மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் உருவாக வழிவகுத்தது இதன்படி அரசு பணியாளர் தேர்வாணையம் கூட்டாட்சி அதாவது மத்திய பணியாளர் தேர்வாணையமாக ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மாறியது இந்திய அரசமைப்பு செயல்முறைக்கு வந்த ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையம் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் என பெயர் மாற்றப்பட்டது அரசமைப்பு உறுப்பு முன்னூற்றி எழுபத்தெட்டில் ஒன்றின் கீழ் கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் உறுப்பினர்கள் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் உறுப்பினர்களாக ஆனார்கள் நெக்ஸ்ட் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சட்டப்பூர்வ கடமைகள் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்திய அரசமைப்பு உறுப்பு முந்நூற்றி பதினஞ்சின் படி உருவாக்கப்பட அரசமைப்பு நிறுவனம் ஆகும் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு நிறுவனம் ஆகும் தேர்வாணையம் ஒரு தலைவர் பத்து உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு ஆகும் போட்டித் தேர்வுகள் நேர்முக தேர்வுகள் மூலம் பணியாளர்கள் நியமனம் பதவி உயர்வு மற்றும் அயல்நாட்டு பணி மாறுதல்களுக்கான பொருத்தமான அறிவுரைகள் வழங்குவது பல்வேறு அரசு பணிகள் நியமனங்கள் குறித்து அரசு கோரும் ஆலோசனைகள் வழங்குவது நியமன விதிகள் உருவாக்கம் திருத்தம் மேற்கொள்வது பல்வேறு குடிமை பணிகளுக்கான நடத்தை விதிகள் உருவாக்குவது கூடுதல் சிறப்பு நிலை ஓய்வூதியம் வழக்கு செலவுகள் அளித்தல் போன்ற விவகாரங்களில் ஆலோசனை வழங்குவது விளக்கம் கோரி குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில அரசுகளின் ஆளுநர்கள் அனுப்பும் விவரங்களுக்கு ஆலோசனைகள் வழங்குவது பணி நியமனம் தொடர்பாக அரசு கோரும் அனைத்து விவகாரங்களையும் வழங்குவதாகிய பணிகளை தேர்வாணையங்களுக்கு அரசமைப்பு பொறுப்பளித்துள்ளது அரசமைப்பு பொறுப்பளித்துள்ள அனைத்து கடமைகளையும் ஆற்ற ஒரு செயல தலைமையில் எண்ணற்ற அலுவலர்கள் அல்லது ஊழியர்களை கொண்ட ஒரு செயலகம் மூலம் தேர்வாணையங்கள் இயங்குகின்றன ஆணைய செயலகத்தின் நிர்வாக செயல்பாடுகளுடன் ஆணைய தலைவர் உறுப்பினர்கள் மற்றும் ஆணைய அலுவலர்கள் அதாவது ஊழியர்கள் தொடர்பான அனைத்து பணியாளர் விவகாரங்களையும் ஆணைய நிர்வாகப் பிரிவும் மேற்கொள்ள வேண்டும் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் இதை பற்றி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இதோட இந்த லெசனுக்கான ரீடிங் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது செகண்ட் ஹாஃப் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்